ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லியோவோட பிரேக் டவுன் வீடியோ தாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் உள்ளுல வந்திருப்பீங்க. என்னடா நீ, எல்லோரும் இதை பற்றி தான் போட்டுட்ருக்காங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று அதே தானே வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான செம்மையான ஒரு விஷயத்தை வந்து இதில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். இதில் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லியோவோட ப்ரோமோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேருந்து ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கதையை கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு சீடை எடுத்து, அதாவது நம்ம சாக்லேட் தயாரிக்கக்கூடிய சீடை எடுத்து அதோட தரத்தை செக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரியே கண்டிப்பாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தில் இதே மாதிரி சேம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேருந்து ஒரு வீட்டை காமிப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கமலஹாசன் என்ன பண்ணிட்டு இருப்பார், அதே விண்டோ கிட்ட நிற்கிற மாதிரி ஒரு சீனாக அமைஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை சமைக்கிற மாதிரிலாம் சீன் கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கும் அந்த படத்துக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க, கண்டிப்பாக இருக்கு. அது என்னங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோமோவை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். இந்த சீடோட தரத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் சீனில் என்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்தது நம்ம தளபதி பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு அதாவது மெட்டலோட தரத்தை செக் பண்ணுறாரு. அது எதுக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. அது வந்து நீங்கள் ட்ரெயிலரில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஒரு வால் தயாரிக்கிறதுக்காக அந்த மெட்டலோட தரத்தை அவர் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கில்லி படத்தில் எப்படி காரில் நிறைய பேர் வந்து துரத்திட்டு வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு சீனை கொண்டு வந்திருப்பாங்க. காரில் நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க. இது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சனால தான், அவங்கள கொல்றதுக்காக மட்டும்தான் அந்த வாளை தயார் பண்ணுற மாதிரி ஒரு சீனை இதில் கொண்டு. அந்த வாளை அடித்து அவர் தயார் செய்யும் போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த பாம்பு அது பக்கத்தில் கூடிய ஒரு ட்ராப்பில் மாட்டி தலை ரெண்டாக துண்டிக்கப்பட்டு சாகிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வில்லன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அதேமாதிரி பாம்பு போல் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிற விதமாகவும் இருக்கும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வரும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ராப்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் இன்டைரக்டா சொன்ன மாதிரி தான் இந்த சீனும் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம தளபதி பார்த்திங்கன்னா சாக்லேட்டுக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுப்பார். அப்போ கை ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும். இந்த சீன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி ரத்தத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரத்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட சாக்லேட் தான். அது சாக்லேட்டை வந்து மென்ஷன் பண்ணி தான் அது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினச்சிட்டோம், பிளட்டு அப்படின்னு நினச்சிட்டோம். சரி, இதையெல்லாம் விடுங்க. இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்னென்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நம்மளோட கமலஹாசன் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரெய்லரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈகிள் வந்து மேலே பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீனை பார்க்கும்போது தான் எனக்கு அது தோணுச்சு, இது வந்து ஒரு இன்டைரக்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ஈகிள் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தில் ஒரு சாங் வரும். ஈகிள்னு சொல்லிட்டு நம்மளோட கமலஹாசனை தான் அவர் சொல்லியிருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு ஈகிள் பறக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம கமலஹாசனாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது சூர்யா எப்படி விக்ரம் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் நம்மளோட கமலஹாசன் என்ட்ரி கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் சீனில் விக்ரம் படத்தில் எந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் இருந்ததோ அதே மாதிரி சேம் ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம அதே விண்டோ மாதிரி ஒரு இடத்துல நம்மளோட விஜய் நிற்கிறாரு. இதே சீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்ரமோட ப்ரோமோலையும் இருந்தது. இதை வச்சு தான் சொல்கிறேன், இந்த லியோ பட ஷூட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் இந்த படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து போன ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் லீக் ஆச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்டினா இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்டினா கேரக்டர் வந்து உண்மையில் ஒரு மெயினான கேரக்டராகவே இருந்துச்சு. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம விக்ரம் படத்தில் இருந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு மாசான என்ட்ரி நம்ம கமல் கொடுப்பார்னே சொல்லலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரோமோவில் வேறு ஏதாவது விஷயத்தை நோட் பண்ணீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை.